ஸோ அதுக்கப்புறம் இப்ராஹிம் கூட ப்ரொடியூசர் இப்ராஹிம் கூட நான் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டேன். காலங்கத்தால் அவர் தான் எனக்கு எழுப்பி விட்டு தம்பி ஏந்திரி காஃபி வாங்கி காஃபி ரெடியாக இருக்கும் காஃபியை குடித்து எடிட்டிங் கிளம்பு அப்படின்ட்டு அவர் தான் எழுப்பி விட்டு இது பண்ணி அனுப்புவார். ஸோ அதுக்கப்புறம் இப்படி என்னென்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறது தான் என் வேலை. சாயந்தரம் ஆச்சுன்னா ஃபுல் டீட்டெயில் அவர்கிட்ட சொல்லணும் என்ன நடந்தது, யார் எடிட்டிங் வந்தால், யார் ஆர்டிஸ்ட், யார் யார் வந்தாங்க, யார் படம் பார்த்தாங்க, எல்லா டீட்டெயிலும் அவருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்ததில் வந்து படம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எடிட்டிங்லாம் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டப்பிங். ஸோ டப்பிங் வந்து அப்போ வந்து லூப் டப்பிங் தான் இருந்தது அப்போது. ஸோ அதாவது என்னென்னா 1000 feet ரீல் இருக்குன்னா அதை வந்து சின்ன சின்ன 100 feet ரோல் ஆக்கி கண்டினியூஸாக ஓடுற மாதிரி லூப் மாதிரி போனோம், அதுக்கு லூப் டப்பிங்னு சொல்லுவோம். ஸோ டப்பிங் ஆரம்பிக்கிறோம் மெட்ராஸ் நீ லேப். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டே பூஜை போட்டோம், ரபர் டிராஷர் வந்து எல்லாம் டப்பிங் ஆகிறான். இந்த டயத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து ராஜேந்தருக்கும் இப்ராஹிமுக்கும் மன வருத்தம் ஏற்பட்டு அவர் தனியாக போயிடுறாரு, பிரிஞ்சு போயிடுறாரு. ஸோ இப்போ டப்பிங் ஸ்டேஜ் டப்பிங்கில் வந்து இப்போ ராபர்ட் ராஜசேகர் வந்து டப்பிங் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது அப்பையும் இப்ராஹிம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு சீட்டு போட்டிருக்கோம், அந்த சீட்டில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ உள்ளே நான் வந்து சிங்க் பார்க்குறதுக்காக நான் தேட்டருக்குள்ளே இருப்பேன். ஸோ ஏன்னா ராபர்ட் ராஜசேகர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த படத்தில் யார் யார் நடித்தாங்களோ அவங்க தான் டப்பிங் பேசணும், நோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டாரு. ஸோ எல்லாம் புதுசு இல்லை, ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசு. ஸோ அவங்க வந்து லேட்டாகும், பேசுகிறதுக்கு லேட்டாகும், ட்ரெயின் ஆகி அவங்க பேசுகிறதுக்கு லேட்டாச்சு. ஸோ இது டப்பிங் அப்படியே ஒரு 2-3 நாள் என்ன ஒரு 4-5 நாள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ராபர்ட் ராஜசேகருக்கு வந்து கேமரா ஒர்க்கு வந்து அவங்க ஷூட்டிங் கிளம்புறாங்க. ஸோ இந்த டப்பிங்கை வந்து சார் டப்பிங் தானே நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் சார் கிளம்பி போகிறாரு. ஸோ இப்போ வந்து இப்போ இன்ஜினியர் பக்கத்தில் ராபர்ட் சார் இருந்த இடத்துக்கு வந்து இப்போ ப்ரொடியூசர் போய் அங்கே உட்கார்றாரு, இப்ராஹிம் சார் அங்கே போய் உட்கார்றாரு. ஸோ லூப் டப்பிங் ஆரம்பிக்குது, டப்பிங்கை வந்து கரெக்ஷன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பண்ணு, இப்படி பேசு, அப்படி பேசு. ஸோ அவர் அறியாமலே அதில் இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ டப்பிங்கெலாம் முடியுது. அடுத்தது ரீரிகார்டிங்லேயும் ரொம்ப இன்வால்வ் ஆகி இப்ராஹிம் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து ராஜேந்தருக்கு வந்து எல்லா கிரெடிட்டும் கொடுத்துட்டோம், கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ டைரக்ட் பண்ணது நீங்கள் தான். ஸோ நீங்கள் ராபர்ட் ராஜசேகர் உங்கள் பேரை போட்டுக்குங்க அப்படின்னு இப்ராஹிம் சொல்கிறாரு. ஸோ ராபர்ட் ராஜசேகருக்கு என்ன இதுன்னா அவங்க அப்பா வந்து 4-5 படம் கேமரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கேமரா இப்போ டைரெக்ஷன்னு பண்ணியாச்சுன்னா கேமரா ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க பயந்துக்கிட்டே இல்லை, நாங்கள் வந்து கேமரா இப்போ டைரக்ஷன் கேமராவே போட்டுக்கிறோம், டைரெக்ஷன் நீங்கள் உங்கள் பேரே போட்டுக்குங்க அப்படின்னோடனே இவர் வாலண்டியராக அவரை டைரக்டராக போட்டாச்சு. இப்போ எல்லா இதெல்லாம் வந்து டைட்டில் கார்டில் இஎம் இப்ராஹிம், தயாரிப்பு டைரக்ஷன் இஎம் இப்ராஹிம் போட்டாச்சு. ஸோ இப்போ படம் இல்லை இது இப்போ படம் வந்து ரிலீஸுக்காக அதை இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போடுறோம். ஸோ படத்தை பார்த்துட்டு யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை, எல்லாம் வந்து என்னங்க ஹீரோவும் ஹீரோயும் தொடவே மாட்டேங்கிறாங்க, இந்த காலத்தில் எதுங்க இவ்வளோலாம் ஓடும், நீங்கள் ஒரு ஜெயமாலினி டான்ஸ் வைங்க வச்சிங்கன்னா படத்தை வித்துடலாம் அப்படின்லாங்கிறாங்க. இவர் இப்ராஹிம் இல்லை இதுதான், இதை வந்து நீங்கள் வந்து இப்போ எனக்கு விற்று கொடுங்க அப்படிங்கிறாரு, யாரும் இதாகலை. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி இது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை வந்து பொதுவாக ஒரு படம் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போடுவாங்க. ஸோ இப்ராஹிம் சாரை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் பிகினிங்கில் ஆஃபீஸ் வந்து சுதரா ஹோட்டல். ஸோ ஃபுல்லாக ஃபுட் ஷூட்டிங் ஃபுல்லாக சுதரா ஹோட்டலில் தான் எல்லாம் தங்கி எல்லாம் வேலை பார்த்தோம். ஸோ இப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போட்டு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு பெரிய கெட்டப் போட்டிங்கன்னா எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கன்னு இவர் சரி நம்ம ஆஃபீஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லாண்டிக் ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். பெரிய ஹோட்டல் அது அட்லாண்டிக் எக்மோரில் இருக்கிற அட்லாண்டிக் ஹோட்டலில் இதாகி அங்கே ஒரு 2 ரூம், கீழே வந்து இப்ராஹிம் நானும் இருக்கும், மேலே ராபர்ட் ராஜசேகர் போட்டு ஒரு ரூம் 2 ரூம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பிஸ்னஸ் வராது, அங்கேயும் வந்து யாரும் பிஸ்னஸுக்கு தேடி வரலை. ஸோ வேறு வழி கிடையாது, ஓன் ரிலீஸ்னு இப்ராஹிம் பிளான் பண்ணுறாரு. அப்போ ராபர்ட் ராஜசேகர்லாம் சொல்கிறோம், நாங்கள்லாம் சொல்கிறோம் வேணாம் சார் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இல்லை இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுப்பா, நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு அலங்கார் தேட்டரில், ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்ராஹிம் தம்பி ரஃபீக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த இடத்துல அந்த டயத்தில் வந்து அங்கே வராரு. அந்த ஒன்று ஃபஸ்ட்டு அந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு நானும் ரஃபி அவரோட இப்ராஹிமோட தம்பியும் எடுத்துக்கிட்டு அலங்கார் தேட்டருக்கு போகிறோம். தேட்டரில் படத்தை போட்டோம், கூட்டமே பார்த்தா ஒரு டோட்டலாக வந்து ஒரு 10-15 பேர் தான் பார்த்தாங்க படத்தை, ஃபுல் படம் உட்காந்து பார்த்தோம். படம் ஆனால் பார்த்தவங்க எல்லாம் ரசித்தாங்க,
ஆனால் வந்து கூட்டம்லாம் இல்லை. திருப்பி வந்தோடனே கேட்டார் எப்படி இப்போ படம் இருக்குது அப்படின்னாரு. எல்லோரும் என்ன பார்த்தவங்கெல்லாம் ரசிக்கிறாங்க சார், ஆனால் வந்து கூட்டம் இல்லை சார். சரி பார்ப்போம் அப்படின்னா ஒரு வாரம் அப்படியே தான் போச்சு. 10 பேர் 20 பேர் 30 பேர் அப்படி தான் பார்த்தாங்க. செகண்ட் வீக்கில் ஒரு 40-50 ஆச்சு. ஸோ தேர்ட் வீக்லேருந்து தான் மவுத் டாக் மவுத் பப்ளிசிட்டியில் இதாகி தேர்ட் வீக்லேருந்து ஃபுல்லாக ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 250 ஒரு வருஷத்து வரைக்கும் அலங்கார தட்டில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, சொல்லுவாங்கள்ல ஒரு படம் வளருதுன்னா ஒரு கேங் உள்ளே போகிறோன்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டு மீடியேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே வருவார், அண்ணாச்சின்னு ஒருத்தர் உள்ளே வந்து இந்த படத்தை நம்ம விற்போங்கிறாரு. ஸோ நான் ராபர்ட் ராஜாக்கெல்லாம் எதுக்குங்க படம் தான் நல்லா போகுது, இது எதுக்கு நீங்கள் விற்க போகிறீங்க, அது பாட்டு கொடுங்க போயிட்டுருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த மீடியேட்டர் வந்து இவரை பிரவேஷ் பண்ணுறாரு, இல்லை சார் இதெல்லாம் ரிஸ்க்கு, இன்றைக்கி ஓடும் நாளைக்கு ஓடாது, விற்றுட்டிங்கன்னா நீங்கள் இதாகிடுவீங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் விற்க ஆரம்பிக்கிறார் ஏரியாக்கில். அதாவது விற்காமல் இருந்தார்னா இவர் லைஃப் இவர் லைஃப் இவர் ஜென்ர இவரோட தலைமுறையே வந்து செட்டில் ஆகிருக்கலாம், அவ்வளோ பணம் வந்திருக்கும். ஸோ இவர் சொல்கிறத கேட்டவுடனே இவர் விற்க ஆரம்பித்து என்எஸ்சி பெரிய ஏரியாக்கள் எல்லாத்தையும் விற்றுட்டார். ஒரே ஒரு இவரோட ஏரியா என்ன இதை மட்டும் தஞ்சாவூர் இது மட்டும் வச்சுக்கிட்டார்னு நினைக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் விற்றுட்டார். ஸோ ஓரளவுக்கு தான் இவருக்கு லாபம் வந்தது. ஸோ நல்ல நிறையா லாபம் சம்பாதிச்சது, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த கேங் ஒரு இவர் வந்து திருப்பி இப்போ இந்த கேங் உள்ளே வந்தோன்னே இவங்க ராபர்ட் ராஷ்கர்லாம் கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் தான் வந்து வடிவேலுங்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது ராபர்ட் ராஷ்கருங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு ராபர்ட் ராஷர் வந்து மீட் பண்ணுறாரு. எனக்கு நீங்கள் படம் பண்ணி கொடுங்க, அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாரு வெளியில், எனக்கு படம் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. பேச்சுவார்த்தை நடக்குது, கதையை சொல்கிறாங்க. அது அட்லாண்டிக் ஹோட்டலில் தான் நடக்குது, அட்லாண்டிக் ஹோட்டலில் மேலே இருக்கிற ரூமில் நடக்குது. ஸோ நானும் அவர் கதையை ராபர்ட் ராஜசேகர் சார் கதை சொன்னார், அவருக்கு கதையை நான் கேட்டேன். ஸோ கீழே வந்து இப்ராஹிம் சார்கிட்ட சொல்கிறேன், சார் இதுமாரி வந்து ராபர்ட் ராஜசேகர் வந்து படம் பண்ண போகிறாங்க சார், ராபர்ட் ராஜசேகரை நம்ம விட்டுற வேணாம் சார், நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படமோ நீங்கள் பண்ணுங்கள், இன்னொரு பேனர் ஆரம்பித்து ராபர்ட் ராஜசேகரை நீங்கள் வந்து டைரக்டர் ஆகிடுங்க சார் அப்படின்னா. ஏன்ப்பா சொல்கிற அப்படின்னார். இல்லை சார், அவங்க வந்து ஒரு படம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் வடிவேலுங்கிற ப்ரொடியூசர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, கதையும் நல்லாயிருக்கு சார், நான் கேட்டேன் நல்லாயிருக்கு, ஸோ அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கு சார், எதுக்கு சார் நீங்கள் வந்து வேறு கம்பெனிங் பண்ணோம், நம்ம வந்து மன்சூர் கிரியேஷன் இப்ராஹிம் இது மன்சூர் கிரியேஷனில் பண்ணலாம் சார், இல்லை மன்சூர் கிரியேஷன் இல்லைன்னா இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து ராபர்ட் ராஜசேகர் பண்ணிவிடும் சார், மன்சூர் கிரியேஷனில் நீங்கள் பண்ணுங்கள், அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணுங்கள், மீதி வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் மாதிரி பண்ணி நம்ம ரெகுலராக ராபர்ட் ராஜசேகர் வேறு யாராவது பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படியே அப்போ சொல்கிற, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து வடிவேல் ப்ரொடியூசர் வடிவேலுக்கிட்ட ராபர்ட் ராஜசேகர் பேசி அட்வான்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க. அப்போ திருப்பி நான் இவர்கிட்ட சொல்கிறேன் இப்ராஹிம் சார்கிட்ட, சார் இதுமாதிரி இல்லை சார், அட்வான்ஸ் எல்லாம் வாங்க போகிறாங்க சார், நீங்கள் வந்து பேசிடுங்க சார் ராபர்ட் சார்கிட்ட. இல்லைப்பா அவங்க பண்ணுறதுனா பண்ணட்டும், நான் வந்து நான் டைரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் சார், நம்ம இவர் இந்த படத்தையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். அதுக்குள்ளே அவர் பூஜை போட்டுட்டார், வடிவேல் சார் பூஜை போட்டு ராபர்ட் ராஜசேகர்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. படம் பாலைவனம் சொல்லி நடந்துகிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஃபினான்ஸ் பிரச்சனை. ஸோ திருப்பி வந்து ராபர்ட் வந்து இப்ராஹிம்கிட்ட தான் ஃபினான்ஸ் கேட்குறாரு, இவரும் வந்து ராபர்ட் கேட்டோன்னு ஃபினான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நான் சொல்கிறேன் இப்ராஹிம் சார்ட்ட, சார் இதை தானே சொல்ல சார் சொல்கிறேன், இப்போ என்ன சார் அவர் பணத்தை போட்டார், இப்படி நீங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பேசாமல் ப்ரொடியூசராக இருந்திருக்கலாம்ல சார், என்ன சார். இல்லைப்பா ராபர்ட் சார் கேட்குறப்ப நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லை இது தானே சார் நானும் சொன்னேன், இப்போ தேவையில்லாமல் இன்னொரு ப்ரொடியூசருக்கு போய் நீங்கள் ஃபினான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்களே, இது இல்லை இல்லை ஓகே இருக்கட்டும் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு அந்த அனுபவத்தை மறக்க முடியாது என்னால். ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணணுன்னா, படம் கிளிக் ஆனவுடனே டெய்லி ஒரு பேப்பர்லேருந்து இன்டர்வியூக்கு வருவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்தோடனே இவர் முதல்ல பயப்பட ஆரம்பித்தார் இப்ராஹிம் சார், ஐயோ இன்டர்வியூ வராங்கப்பா நான் என்னப்பா பேசுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா. இல்லை சார் பேசுங்க சார், நீங்கள் தான் இது பண்ணியாச்சு, நீங்கள் தான் டைரக்டர் போட்டாச்சு, நீங்கள் தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பேசுங்க சார் அப்படி பேசுங்க சார் ஒன்று இருக்காங்க பிகினில் தயங்கி தயங்கி பேசினார் இப்போ நான் பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் பேட்டி கொடுத்து 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 பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பேட்டியாக வா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டார்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அறியாமலே டைரக்டர் ஆகிட்டார். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் ராபர்ட் ரஷ்யனுக்கு வந்து பாலைவன சோலைங்கிற இது போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்ராஹிம் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ராபர்ட் ரஷ்யர் வச்சு நம்ம மிஸ் பண்ண வேணாம் சார், நம்ம ராபர்ட் ரஷ்யர்கிட்ட வந்து இது பண்ணுவோம் சார் அப்படின்னு, இல்லை பண்ணுவோம்ப்பா அப்படின்னார். இதுக்கு நடுவில் வந்து மணிஷ் ஸ்ரீதருங்கிற ஒரு பையன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது வந்து இன்ஸ்டியூட்டில் படித்த பையன். ஸோ அவர் மணிஷ் ஸ்ரீதர் என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப அவர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவர் வந்து டைரக்ஷன் ஸ்டூடெண்டில் 5 பேர் இருக்காங்க, எடிட்டிங்கில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கு வந்து எடிட்டிங் கிடையாது, எடிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஸோ மணிஷ் ஸ்ரீதர் வந்து ஷூட் பண்ணி டிப்ளமா, அவரோட டிப்ளமா முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு வந்து டெய்லி எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார். அவரை பார்க்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, நெகட்டிவ் அனுப்புறதுக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு அவர் துரை சார் சீஃப்கிட்ட வந்து சண்டை போட்டார். என்ன சார் இது, நான் டெய்லி வரேன், எனது டிப்ளமா முடிச்சுட்டேன், எப்படி என்ன இருக்குதுன்னு கூட நான் பார்க்க முடியல, எனக்கு என்ன நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே துரை சார் என்ன பண்ணார், நான் அப்போ அங்கே உள்ள அந்தோடனே ஏன் பண்ணாத ஒரு அணியை வந்து அதை பிரிண்ட்டுக்கு அனுப்புப்பா அப்படின்னாரு. சரி பிரிண்ட்டுக்கு அனுப்பா, ரஷ் வரட்டும், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம்ப்பான்னாரு. ஸோ நெகட்டிவ் நான் பிரிண்ட்டுக்கு அனுப்புகிறேன், பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சு பிரிண்ட் எல்லாம் வந்துச்சு. வந்த உடனே திருப்பி அது அப்படியே இருக்குது. இன்னொன்று சார், நீ வந்து நான் அண்ணாதுரை வச்சு எடிட் பண்ணிக்கிறேன் சார். அவர் துரை சார் இல்லைப்பா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ப்பா, உனக்கு என்னப்பா தெரியும். இல்லை சார், நீங்கள் நான் வச்சு பண்ணிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஏதாவது டவுட்டுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னாரு. சரி ஓகே, என்ன தர நீ பண்ணுறியா, என்ன தர பண்ணுறேன் சார் என்ன. ஸோ அதில் வந்து அவர் வந்து எனக்கு மணிஷ் ஸ்ரீதருக்கு வந்து எனக்கு க்ளோஸ் ஆனார். அப்போ வந்து என்னென்னா, அவர் முடிச்சுட்டு வெளியே போனவுடனே வளையும் நேர்கோடுகள்னு ஒரு படம் பூஜை போடுறாரு அவர். ஸோ நான் செகண்ட் இயர் அப்போ வரேன். ஸோ அந்த படத்தில் வந்து எடிட்டிங் அண்ணா ஆர்டி அண்ணா அண்ணாதுரைன்னு பேரை போட்டார். போட்டு நோட்டீஸ் போர்டில் வந்து போர்டை வச்சுட்டார், அந்த எக்ஸிஸ்டிங் இன்விடேஷன் கார்டை. உடனே இப்போ பயங்கர ஃபேமஸ், என்னடா அது செகண்ட் இயர்லேயே நீ வந்து எடிட்டிங் பண்ணுற அப்படின்ட்டு. துரைஸ் கேட்டார், என்னப்பா அது என்ன செகண்ட் இயர்லேயே பண்ணுறீங்க என்ன, இல்லை சார் அதான் நீங்கள் இருக்கீங்களா சார், நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. ஸோ இந்த பழக்கத்தில், ஆனால் அந்த படம் எதுனா நடக்கலாம் நீடிச்சு. ஸோ இந்த பழக்கத்தில் வந்து மணிஷ் ஸ்ரீதரை நான் வந்து இப்ராஹிம் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சார் இது மாதிரி இந்த பையன்ட்ட நல்ல கதை இருக்குது சார், நீங்கள் வந்து கேளுங்க சார். ஆனால் கதையை கேட்டார், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. சரிப்பா, நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நீங்கள் டைரெக்ஷனில் வந்து ராபர்ட் ராஷேகர் கேமரா, நீங்கள் டைரெக்ஷன் இது போட்டும் சார். இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து ராபர்ட் ராஷேகர் டைரெக்ட் பண்ணிட்டு சார், இன்னொரு கம்பெனி வந்து மணிஷ் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணிட்டு சார், நம்ம ஒரு பெரிய இதாக பண்ணலாம் சார். சரிப்பா பண்ணிவிடுவோம், இப்போ பண்ணிவிடுவோம்ப்பான்னார். ஸோ இப்போ இதெல்லாம் அட்லாண்டிக் ஹோட்டல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் உள்ளே வர்றாங்க போகிறாங்க, சம்மந்தம் இல்லாத எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் வந்து என்ன ஆச்சுன்னா, இவர் என்னை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னை வந்து நீ வந்து அண்ணாதுரை நீ அங்கே போ, மாயாரத்தில் போய் அது அது என்ன ஆச்சுன்னு இப்போ தேட்டரில் கலெக்ஷன் ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோஸ்ட் வெளியே அனுப்பிச்சிட்டே இருந்தார். ஸோ இதுக்கு நடுவில் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு நாள் ரொம்ப நாள் கழிவு ஒரு 10-15 நாள் கழித்து திரும்பி வந்தேன் நம்ம டிரைவர் வந்து சொன்னார், சார் இதுமாரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க இருக்குது சார், ஏதோ வேறு பண்ணுற போகிறாரு போல இருக்குது. சரிப்பா ஏதோ பண்ணிட்டு போகிறார், எனக்கு என்ன விடுது நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ணார், அண்ணாதுரை வந்து என் கூட இன்றைக்கி மாயரவா அப்படின்னார். இது வரைக்கும் நான் முதலெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார், நடுவில் என்ன அவாய்ட் பண்ணிட்டார். சரி நம்ம மாயரம் கூப்பிட்றாரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனவுடனே போய் இறங்கினவுடனே அங்கே டிரைவரை கூப்பிட்டு நீ அண்ணாதுரையை வந்து ரூமில் தங்க வச்சு குளிக்க வச்சுட்டு வடகரை அவர் வடகரை கூப்பிட்டு வந்துடுன்னு. சரின்னு சொல்லிட்டு போனால் அவருக்கு ஒரு அங்கே ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது. போனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு காரில் போய் இறங்குறேன், ஒரு 20 பேர் அங்கே ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்துருக்குறாங்க. என்னடா அது பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கிட்டப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டருன்னு சொல்லிட்டு ஒருத்தர், குரு சங்கர்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு 10-15 பேர் உள்ளே இருக்கிறாங்க. உடனே இப்ராஹிம் சார் வந்தார், வந்துட்டு கிட்டப்பா இங்கே வாங்க அண்ணாதுரைட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னார். ஸோ கதை டிஸ்கஷன்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க. சரின்னு கதை சொல்கிறாரு, கதையை கேட்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கதையை சொன்னார். கதையை சொல்லி முடித்த பிறகு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே அவரோட வயலில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது கதை அப்படின்னாரு. சார் என்ன சார் இது கதை, இந்த காலத்துலலாம் இந்த கதையெல்லாம் வேலைக்காகாது சார் உங்களுக்கு சார், ஏன் சார் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நம்ம தான் ராபர்ட் ராஷ்டை வச்சு பண்ணோம்னு பேசணும்ல சார், மனுஷி தட்டு ஒரு கதை கேட்டிருக்கோம். இல்லைப்பா அதெல்லாம் பேசாத, இந்த கதை எப்படி இருக்குது, இந்த கதை எனக்கு பிடிக்கல சார். இல்லைப்பா அதை மாற்றிக்கலாம், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவர் காம்ப்ரமைஸே ஆரம்பிச்சிட்டார். இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங்கு, அது ஓகேங்க நோ ப்ராப்ளம், நாங்களே ஸ்டேஷனுக்கு வந்துடுறோங்க, மார்னிங் 6 மணிக்கு ட்ரெயினுங்க, அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், கவலைப்படாதீங்க, கிளம்புங்க. நானும் அலாரம் வச்சுருக்கிறேன், ரங்கசாமியும் அலாரம் வச்சுருக்கிறாரு, தேவராஜும் அலாரம் வச்சுருக்கிறாரு, மார்னிங் 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்குறோம். திடீர்னு ரங்கசாமி ஏந்திரிச்சு அண்ணாதுரை ஏந்திரிங்க, ஏந்திச்சு பார்த்தா மணி கரெக்டாக 5:55.